Tango. சங்கீத ரத்னாகரத்தில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தா அதில் இருக்கு. சாரங்க தேவாஸ் சங்கீத ரத்னாகரம், தென் சுரமேள கலாநிதி. இதில் என்னன்னா அந்த ஹிந்தோளத்தில் வந்து அவ பார்த்தோன்னா சுரமேள கலாநிதி 15th century ராம மத்தியாஸ். இன் தட் ஆல்சோ இன் த ட்ரீட்டைஸ் ஆல்சோ இட் ஹாஸ் பீன் grouped as a melam, one of the melam out of 20. So that's what we are singing in Natabairi. That Natabairi would have done good reference pattern, that is Hindu alum pota good. Natabairi would have done super Natabairi would have genuine madam paro. They made Bairi would have the good of Buddha. These are all the ragas. Bairi is more popular. Tamil Pan Kaushi Gamchul, Tamil Bairi. The Hindu alum pata good apollo and the irrigate. நம்ம சவுத் சைடு அந்த ராகத்தில் அதுக்கப்புறம் என்னென்ன மால் கவுன்ஸ் நம்ம அவாளோடது வந்ததுக்கப்புறம் இந்த ராகம் காட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் தீட்சை தரம் வந்து நீரஜாட்சி காமாட்சி பார்த்தா மோஸ்ட்லி ஒரு சாமஜ வரகமனாவோ இல்லட்டினா வந்து இப்போ மாரமணம் இந்த ஒரு இதில் இருக்காது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இந்த இந்துவோட இது ஒரு மத்தியம கால ராகாஸ்தான். இந்துவோளத்தை ரொம்ப நம்ம வந்து ஒரு கனராகம் லைக் தோடி கல்யாணி சங்கராபரணம் அது மாதிரி டெஃபினட்டாக பாட முடியும். ஒரு கனராகமாக இருந்தால் கூட என்னென்னா ஜென்ரலாக வித்தவுட் ரிப்பீட்டேஷன் பாடுறதாக தான் மேக்ஸிமம் 20 minutes பாடலான்னு எங்கள் வாத்தியார் சொல்கிறார். எந்த ராகமாக இருக்கட்டும், அதாவது வந்த ஃப்ரேசஸ் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் மேக்ஸிமம் ஒரு தோடி கல்யாணி சங்கராபரணம் பைரவி இதெல்லாம் 20 நிமிஷம் டெஃபினட்டாக பாடணும். அவ்வளோ ஸ்கோப் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராகம் வந்து இப்போ இந்த ராகம்லாம் பாடும்பொழுது இட் ஹஸ் கிவ் ஸ்கோப் ஃபார் இப்போ எவ்வளோ பேர் பாடின்னு இருக்கா பீப்புளாக இன்னும் ஸ்டில் வி ஆர் சிங்கிங் தட் கல்யாணி காம்போதி தோடி இதெல்லாம் பாடும். அப்போ அந்த ராகம் எவ்வளோ டெப்த் இருக்கும், அந்த ராகம் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அந்த ராகத்துக்கு. அது எல்லோரும் பாடினாலும் அழகாக இருக்குது. அந்த ஜீவன் அந்த கரெக்டான பிடியோடு அந்த ஃபார்மேட்டோடு பாடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ அந்த ராகம் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அதை ஆச்சரியப்படும். சம்டைம்ஸ் எல்லாரும் அதே தான் பெரியவாளுந்து எல்லாம் ஜிம்னு காலாகாலமாக இவ்வளோ வருஷம் கல்யாணி காம்போதி தோடி எல்லாமே வந்திருக்கு சங்கராபரணம். அப்போ அந்த ராகம் எவ்வளோ ஒரு ஸ்கோப் இருக்குது அந்த ராகத்துக்கு. ஒவ்வொருத்தர் பாடும்போது அழகாக தான் இருக்குது நம்ம, அதாவது திஸ் இஸ் கால்டு ட்ரெடிஷன். இதை விட்டுட்டு பண்ண பண்ணுறோம் புதுசாக எதுவும் பாடுறோன்னு சொல்லி வந்து காதில் ஏறலை. இஃப் யூ லிசன் டு அவர் கிரேட் மாஸ்டர்ஸ் மியூசிக் டெஃபினட்டாக ஒரு இதை தவிர அது பண்ணனா வேறு அன்றைக்கி அப்படி தான் யாரோ ஒருத்தர் சங்கராபரணத்தை பார்த்தா நீ மொட்டையாக பாடின்னு இருக்கேன் நீ ஒரு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு ரீச்சால் மனசு ஒத்துக்கல. இட் டசன் சப்போர்ட் ஏன்னா மொட்டையாக பிடிப்பா. சி இது எப்பயாவது விசேஷமாக இருக்கும் சங்கராபரணம். இதெல்லாம் அந்த காலத்து பிரயோகம், பழைய பிரயோகம் சொல்லுவோம். தெரே
அவ்வளோ அவ்வளோ தான் இருக்கணும் அது. இட்ஸ் லைக் எ பிஞ்ச். ரொம்ப ஜாஸ்தி போட்டால் தகட்ட ஆரம்பிச்சோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ராகம் பாடும்போது டெஃபினெட்லி வி ஷுட் திங்க், வி ஷுட் அப்சர்வ் ஹவு தே அந்த ராகத்தை எப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்கேன், ஹவு தே பில்ட் த ராகா. ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் பெரியவாளோடதுலாம் ஏன்னா ஒரு மூணு நாள் கிட்டத்தட்ட பெரியவாளோட எல்லாமே கேளுங்க, ரெஃபர் பண்ணுவோம். அப்போ தான் அது என்னது ஸ்லேட்டா ஐபேட் ஃபோர்ஸ் அக்கா. இப்போ எல்லாருமே அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஐபேடை வச்சு பாடுறது ரொம்ப ஒரு இது. இப்போ ஐபேட் பரவாயில்ல, சில பேர் 32 inch டிவிலாம் வச்சு பாடுறாங்க. ஆமாம் நான் பார்த்தேன், ஐ சா த. எங்கள் வாத்தியார் இன்சிடென்ட் வரும்போது ஞாபகம் வருது, சார் ஒரு வாட்டி சம்மங்குடி மாமாவோட பாடும்பொழுது சாரே சொல்லியிருக்காரு ஏதோ பாட்டு சும்மங்குடி மாமா பின்னாடி அன்றைக்கி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சட்டுன்னு. அன்றைக்கினா அன்றைக்கி சொல்லி கொடுத்தவொடனே எஸ் சம் ரெஃபரன்ஸ் இந்த நோட் புக் சட்டுன்னு அவர் சும்மங்குடி மாமா ஒரு மூச்சை விட்ட உடனே இவர் பாடுவார் நினச்சுன்னு விட இவர் விட்டார். இப்போ பாருங்கள் இந்த வயசுலேயே புக்கு வச்சுட்டு பாடுறான்னு சொல்லி புக் எடுத்து காமிச்சிட்டாரு. உடனே எங்கள் வாத்தியார் நான் இன்னைக்கு தானே பாடம் பண்ணினேன், இது இப்போ இல்லை எப்போ பாடம் பண்ணல இந்த கால எதுக்கு சொல்லியது, புக் இல்லாமல் பாடணும். புக் இல்லாமல் பாடினாதான் மனசில் பதியும், அந்த மைண்டுலேருந்து டேஸ்ட் உட்காம் ஒரு ஒரு ஸ்பான்டனியஸாக வரணும். அங்கே போய் ஒரு புக்கை பார்த்துட்டு பண்ண புக்கில் தான் மனசு இருக்கும், பாட்டில் இருக்காதுங்களா. இனிமே புக்கு பார்த்து பாட மாட்டேன்னு அவர் நெவர் ஹி சேண்ட் புக். அன்றைக்கி எத்தனையோ வாட்டி பட்டர்ண சுப்ரமணியர் காம்போசிஷன்ஸில் அகாடமி பாடும்போது கூட ஞாபகம் இருக்கு, எங்களை பார்த்து டே கொஞ்சம் அழுத்தி பாடுறாங்க. ஏன்னா அந்த புக்கு வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரின்சிபல் அன்னிலேருந்து ஒரு பிரதிஜை அந்த இது வரும் சார். நிஜமாலே அது அடிக்கடி சொல்லுவேன், இப்போல்லாம் நம்மளாம் எல்லா பாட்டுக்கும் புக்கு வச்சுக்கிறோம் போ. அதாவது இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது வேறு, ஏன்னா இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது சட்டுன்னு ஒரு ஒரு பிடியாக சொல்லிக் கொடுக்கும் ஒரு ரெஃபர் பண்ணிக்கிறது அப்பப்போ வேறு. பட் கச்சேரியில் பாடும்போது ட்ரை டு அவாய்ட் புக், அதெல்லாம் ஞாபகம் வருது அதெல்லாம் பார்க்கும்போது. சரி ஹிந்துவோட வர்ணம் பல்லவி அனுபல்லவி முக்தாயசரம் ஒரு வாட்டி எல்லோரும் பாடும். சாணிதா இருந்தா கூட சாதா பிரயோகம் ரொம்ப அழகான பேர் சாதா சாதா சா நிதா. ஸோ நீ டச் பண்ணி தான் அதோட ஷேட்ல தான் வேற கமிப்பு தெய்வத்தை சாதா சாதா க சாதா க சாதா மா சாதா க சாதா
சாகாமா சாமா க சாத சாகாமா மா க க சா சா த சாகாமா மா க க சா சா த கசாமா க க கசாமா க சா த கமா சாகாமா க சா த சாகாமா மா சா த க க சா த க த மத மத தடி சாகாமா மா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வென்எவர் யூ டிட் த ப்ராக்டிஸ் யூ ஹவ் டு அதோடு இது பண்ணி எவ்வளோ ரிலேட் பண்ணி அந்த வித்தின் தட் ஃப்ரேஸ் ஒரு மூணு சுரம்னா அந்த மூணு சுரத்துக்குள்ளே எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் பாட முடியுன்றது யூ ஹவ் டு டெவலப் மக மாமா மக மாமா மச க மாமா மச க மாமா ஒரு தாள வச்சுன்னு மகசா எல்லாம் மிருது கம்பித்து தான் சாஃப்டாக தான் அந்த கமகம் கொடுக்கறது ரொம்ப இருக்கும் ஆன்னு கொடுக்கக்கூடாது சகமத மகசா சகமத சதமான சின்ன ஒரு கிளிப்பிங் ஒரு ராகம் பாடியிருப்பேன் அழகான ஒரு ராகம் மாறமனு பிள்ளை நிதனி நிதனி மதனி 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 சத மதனி சத தனி சத தனி சத தனி க சத தனி க சத கமதனி கமதனி சன்னிதனி சன்னிதனி ச
சதமத சதமத அடுத்தது சதமத. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன். ஸோ யூ ஹவ் டு ஃபிக்ஸ் இன் ஆல்வேஸ் பாடும்போது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் கண்டவள். சமகம கணிதனி மசனி சத சமகம கணிதனி மசனி சத அடுத்தது ரிவர்ஸ். இதோட ரிவர்ஸ் என்ன வரும்? நி சத நி மத க ம ச க ச ம க த ம நி த த நி க த த. ட்ரை. க ச ம க த ம நி த க த த ம நி த க த நி ச த நி ம த க ம ச க நி ச த நி ம த க ம ச க க ச ம க த ம நி த. இதோட அப்படியே இருக்கு. சேர்த்து பாடுமோ? அழகா சாஃப்டா இன்னொரு அடி பாடு. அந்த அந்த அவ்வளோதான் கொடுக்கணும். ஸோ த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் கொஞ்சம் பஞ்சு தரனே
சார்லாம் வந்து அவர் என் பண்ணுற ராகம் பார்த்தேன்னா பளிச்சுன்னு இருக்குது. அவர் ராம்நாத் கிருஷ்ணயர் அவரோட சட்ஜம் அந்த நிற்கிற இடம் வந்து இது மாதிரி இன்னைக்கு பண்ண கிளாப்ஸ் வரும். இது கிளாப்ஸ் வரத்துக்கு அவெல்லாம் எப்படி என் பண்ணுவானா அந்த ஷட்ஜா அவள் க்ளீனாக இருக்கும். அதுதான் அவளோட பியூட்டி. அந்த அந்த இது ஒரு இது அழகு தான் எல்லாமே. அதை ஒன்றர் கண்ட்ரோல் வேணும். You have to get a good control then only because அந்த ஷட்ஜம் கிளியராக இருக்கும் லாஸ்ட்டாக. ஏன்னா திஸ் இஸ் கால்டு ஓப்பன் நோட். இந்த ஓப்பன் நோட்டு பாடுறதுக்கு யூ மஸ்ட் ஹாவ் மோர் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் பாடும். இது எப்படின்னு அந்த காலத்தில் பாடும்போது இதில் தீஸ் ஆர் ஆர் த டிப்ஸ் ஐ கேன் கிவ் நோ. ஓப்பன் நோட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே மோர் கமக்கா கமக்கான்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம சங்கீதம் கமக்கம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் வேணும். இட் ஹேஸ் டு ஹேவ் டு ப்ரொபோர்ஷனேட். இட் கான் பி டூ எக்ஸாஸ்டாகவும் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, நிறையவும் இருக்கக்கூடாது. ஸோ வேணுங்கிற அளவு பாட்டை வர லிமிட். யூ ஹேவ் டு நோ த லிமிட். நீ பாடு நீ க
வாய தொடர்ந்து பாடு. சரி, பண்ண ஒரு வாட்டி பாடலாமா சார்? அந்த மைக்கு கூட இங்க வச்சிருங்க, அது ஒண்ணு இருக்க முடிஞ்சா பாசிபிள். இல்ல இல்ல, ஒண்ணு பண்ண, நீ அப்படியே ஒரு இங்குவா. அவ்வளவுதான், ஒரு வாட்டி பாடலாமா? ரெடி? கொஞ்சம் ஸ்லோவா பாடலாம், தென் வில் சிங் இட் லேட்டர். இந்த வர்ணம் முடிச்ச உடனே அஞ்சு கட்டு. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். எல்லாம் ரெண்டு ரெண்டு தடவை. டவுட் வர சாஃப்டா பாடு, கத்தி பாடு, அப்ப எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நிசம் மத கம நிசம் நித நிச கம நிச நி மத நிச மத கம நிச கம நித ம கம
yesterday I told you that Shankarayar also has composed one varnam, Hindu varnam. The same words, only thing in a Mal Murugan, Murugan, Shanmugan no vechirukka, ivar Mal Murugan, Murugan mattum vechirukka. Ma Saithyam paadikalam oru vaati. Ma Ooh.
தாபாமாதன் போயிடும். Always whenever you sing it, you have to think like a new song.
எப்படி ஒரு ஃபோக்கஸ் எப்படி அந்த சிங்கிங் நீ அண்ணா தெரியும் நினச்சிட்டா நம்ம ஒரு ஒரு ரெக்லஸ் வந்துடும் கேர்லெஸ் எங்கள் வாத்தியார் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வாட்டி பாடும்போது திங்க் லைக் நியூ சாங் அப்போ தான் யூ கேன் கெட் மோர் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அது பாடி பாருங்க எந்த ஒரு பழைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு நீ புதுசாக நினச்சு பாடிப்பார் அப்போ அதோட ருச்சி எப்படி இருக்குது சும்மா கேர்லெஸாக ஜஸ்ட் லைக் தட் பாடிப்பார் ஜஸ்ட் லைக் பாத்ரூம் சிங்கர் மாதிரி ஆகும் பாடும் சாய்த்தியம் புரிஞ்சுதான் இன்னொரு அடி எடுக்கணுமா பாடும் நிறைய பேருக்கு இல்லை கேட்கல எனக்கு மால் மருகன் இல் கேட்கணும் அவரோட ஃபேவரேட் கார்டு எனக்கு முருகன் பார்த்தா ஞாபகம் இருக்கும் சார் எல்லாரும் கேச்சு முருகன் பாட்டு பாருங்க முருகன் பேர் பாருங்க முருகன் பேர் அடிக்க அடிக்கடி சி ஷீ இன்சிஸ்டட் ஆன் தட்
வெரி குட். மலை மலை சாபர் நீ எப்படி அனுப்ப
ni sa da ni sa ga ma sa ga ma da sa ga ma da ni sa ni da ni sa ga sa ma ga sa ni sa da ni ma da ni sa ma da first plane na kulurada first plane ni da ni sa ga sa ma ga sa ni sa da ni ma da ni sa ma da ga ma ni sa ga ma Come on.
வாரம் அருள்
அருள்வானா வாரமரம் சோமவாரம் பானுவாரம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். அது வாரம் அருள்வான் வாரம் அருள்வான்னு வேண்டாம், வரம் அருள்வான். பிளஸ் த பூன் இல்லையா, வரம்னா பூன், வாரம்னா வீக், வீக் டே சொல்லலாம். வள்ளி அப்பலேருந்து பார்த்துட்டேன், சம்படி சிங்கிங் வாரம் அருள்வான் வாரம் அருள்வான் வாரம் தான் கொடுத்துட்டு தானே இருக்கேன், எல்லா வாரமும் இருக்கேன். வள்ளி மழ மாதனி சகனிசா
Oh,
sani sani da maga 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 sani Ma da ni sa ga ni sa again from there. Ma da ni sa ga ni sa ma ga sa ni sa ma ga ma ga sa ni sa ni da ma ga sa ni sa ni da ma ga sa ni sa ni da ma ga. Ga ma sa ga la sa ni sa ga ni ma da ga ma sa ga sa ga sa ma ga da ma ni da sa ni ga sa ma ga da ma ni da sa ni sa pobar na apdi or reference na ragam podum bodu apdiye alaga varanadhu set pannirukanga sa இதுலேருந்து நான் எடுத்து பாடினேன். அவர் அதை செட் பண்ணார் சொல்லுங்க. இந்த ரெஃபரன்ஸ் தான் நான் பாடும்போது ராகம். ஸோ ராகம் பாடும்போது தீஸ் ஆர் ஆல் த ரெஃபரன்ஸ், தீஸ் ஆர் ஆல் த ஃப்ரேசஸ் யூ கேன் டேக் அண்ட் யூ கேன் சிங். நீ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். Sani ga sa ga sa ni da ni da sa ni ga sa ma
சாணி கச கச நி தடி த சாணி த க மத கச கச மக மகச நி மக மகச நி சாணி கச கச நி த 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 சாணி த க மத நீத சாணி த க மத மக சமக சக நி சமக சதம சக சமக சக நி சமக சதம மக நித நி க ம த நி ச நி க ம க நி த நி க ம த நி ச நி க ச மக மக ச நி க ச ம க ச க ரெண்டு ரெண்டு க ச ம க ம க ச நி க நி க ச க ச நி த நி த அ நி த க ம த ச நி க ச க ச நி த நி த ச நி த க ம த திருப்பி க ச ம க ம என்ன அளவு அது சொல்லுங்க பாபா என்ன எப்படி கேண்டில் அடுத்து என்ன அது அதோட ப்ரொபோஷனலிட்டி எப்படி செட் பண்ணியிருக்காரு வர்ணத்திலே இந்த கணக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன்ஸ்ல ஒரு சொல்லுவாங்க கால்குலேஷன்ஸ்ல சி இன் விச் கால்குலேஷன் ஹி மேட் தட் அது எப்படி எண்ட் பண்ணிருக்கு ஹவ் ஹி எண்ட்ஸ் அந்த என்ன அது மெஷர்மெண்ட் அதோட கால்குலேஷன் புரிஞ்சுங்க பாடினா நீ ஈஸியாக இருக்கும் எவ்ரி திங் யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட் அப்படியே சும்மா புக்கை பார்த்து பாடணும் அது என்ன அளவுன்னு யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃப்ளோ போகிற வர்ணத்தோட ஃப்ளோலேயே அப்படியே அது எப்படி பேட்டர்ன் வந்திருக்கோ அந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சமக சமக மக நி த நி க ம த நி ச நி க ச ம க ம க ச நி க நி ச ச க ச நி த நி த ச நி த க ம த இது ஒன்னா அடுத்த பேட்டர்ன் இதே சேம் 11 ஹவ் யூ டிட் அது நோட்டேஷனில் இருக்காது க ச ம க ம க ச நி த திம் தக்க திம்மி ரெண்டு ரெண்டு தாம் தாம் த தக்க திம்மி தாம் தாம் த த தக்க திம்மி அடுத்தது எப்படி வரும் எப்படி அது ககாசான எப்படி ககசம் சசானி கத கத நி த நி நி த சா நி த க ம ஸோ 1-2-1 இந்த ஃபோர் ஸ்ப்ளிட் ஆகி முதல்ல 4 எப்படி வந்திருக்கு 2+2 வந்திருக்கு அடுத்தது 1-2-1 ககச ககச ம க ம ச நி ச சா நி கச கச நி த நி நி த சா நி த க ம த ஸோ இது ஒரு பாட்டு அது ஒரு பாட்டு ரெண்டும் பாட்டு பட் யூ ஹவ் டு ரிப்பீட் ஃப்ரம் ச க ச ம க அங்கே தான் ரிப்பீட்டாக ஏன்னா அது உசியில் வரதுனால மொத்தம் 11 11 3 34 33 ஸோ இங்கே வீச்சில் 3 தள்ளி வரதுனால அல்லாம திருப்பியும் கக ச ம க ம க ச நி அந்த ஃப்ரேஸ் மட்டும் முதல்ல பாடுங்க கக ச ம க ம க ச
ni sa sa ni ga sa ga sa ni da ni ni da sa ni da ga ma da again ga ga sa ma ga ma ga sa ni sa sa ni ga sa ga sa ni da ni ni da sa ni da ga ma da again ga ga sa ma ga ma ga sa ni sa sa ni ga sa ga sa ni da ni ni da sa ni da ga ma da புரிஞ்சுதா இப்ப ஃபுல்லா ஒரு வாட்டி பாட்டு சா க ச ம க ச க நி ச ம க ச க ம க ம க நி த நி க ம த நி ச நி க க ச ம க ம க ச நி ச ச நி க ச க ச நி த நி நி த ச நி த க ம த ச க ச ம க ga ma da ga sa ga ga sa ga ma
Saga, Madasa.
ಗಮದ ಬಳ್ಳಿ ಮಡ
ஸ்பீடில் தான் பாடுவேன். ஏன்னா டிஎம்டி சாரும் எங்கள் வாத்தியார் சேர்ந்து பாடி ஏஆரில் பாடிட்டா இது ஒரு வாட்டி தான் பாடி கொஞ்சம் ஸ்பீடாக Sagani, Samaga, Sadamaga, Magani, Dani, Dama, Dani.
இதே பாடுவோம். அந்த கமக்கெல்லாம் இங்கே அடாப்ட் பண்ணிக்கல, தப்பு இல்லை, எல்லா இடத்துக்கும் போகணும். பட் இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சக சமாக சகணி சமாக சதம் கமக நீ தனி கமா தனி சனி கக சமாக மக சனி சசானி க சக சனி சானி கமதி பாடி 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 எவ்வளோ பாலிஷ்ணம் எம்பலிஷ்மெண்ட்ன்றது அவள் ஆர்டிஸ்டோட கையில் இருக்கு. எப்படி வேணாலும் பண்ண, ஒரு ராகத்தை நன்னாகவும் பாடலாம், ஒரு ராகத்தை மோசமாகவும் பாடலாம். ஆனால் ட்ரை டு சிங் இட் எப்போவுமே நம்மளால் எப்படி எம்பலி, ஏன்னா பெரியவாளாம் அப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கான். அவெல்லாம் அதை ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு அப்படியே அழகாக கொடுத்துருக்கான். அதை ஃபாலோ பண்ணி நன்னா பாடினாலே. இதில் என்னென்னா நிறைய ராகம் பாடும்பொழுது என்ன பண்ணுறோம், நம்மளோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன்லாம் இது பண்ணும்போது பாடுறோம். ராகத்துக்கு கூட இப்போ மனோதர்மம், இப்போ கல்பித்த சங்கீதம் கல்பனை சங்கீதம் சொல்கிறோம். மனோதர்மம் இந்த ராகத்து கூட சில சர்டன் ஃப்ரேசஸ் வி ஹாவ் இட் இன் அவர் மைண்ட். இப்போ எல்லாரும் சில ராகத்துக்கு அந்த ஃப்ரேசஸ்லாம் பாடினாத்தான் அந்த ராகம் பாடுற மாதிரியே இருக்கும். அது இல்லாமல் நீ என்ன பாடினாலும் அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ராகத்தோட அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு கிடைக்காது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யோர் நோ ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும். சம்திங் யுவர் மைண்ட் டெல்ஸ் அதர்ஸ் டசன்ட் ஹாவ் டு சே. நூத்தர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பட் யுவர் மைண்ட் வில் சே எக்யூ ஒரு குறை இருக்காது. இப்போ சங்கராபரணம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாடணும் கண்டிப்பாக. சரி கம பதனி பதனி தரே கம ரீச பதனி சதி கம ரீச சசானி தரோ. ஸோ அதெல்லாம் மனோதர்ம ஃப்ரேஸ். இது இல்லாமல் கல்பித்த ஃப்ரேஸஸ் தான் பெரியவெல்லாம் பாடியிருக்கான். இப்போ தோடி எடுத்துனாலும் அப்படி தான் இதெல்லாம் வரும். ஸோ அது என்னன்றது யூ ஹவ் டு ஐடென்டிஃபை அண்ட் யூ ஹவ் டு அப்சர்வ் அண்ட் தென் யூ ஹவ் டு ஃபாலோ தட். நம்ம ராகத்தில் அதை அடாப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான். ஸோ இந்த எந்தெந்த இடம் கமக்கம் வருதுன்றது அதை மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். இந்த கம க நீ த நீ கமா இதெல்லாம் கம க நீ த நீ கமா பண்ண விட்டாது. ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷம் தேங்க்யூ சார். இதோ இன்றைக்கி அவர் டிஎம்டி சாரை பற்றி ஒரு இது நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்மரணை பண்ணுறதுக்கு ஒரு